எங்களுடைய இந்த தேசம் விடுதலை அடைய வேண்டுமாக இருந்தால் பொருளாதாரத்தில் நாங்கள் முன்னகர்ந்து செல்லுகின்ற பொழுதுதான் எங்களுடைய சமூகத்துக்கான இருப்பை நாங்கள் தக்க வைத்துவிட முடியும். இன்று இந்த தாயக தேசத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகளில் இந்த தொழில் வாய்ப்பு என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஏராளமான இளைஞர்கள் யுவதிகள் இன்று பாதை மாறி போவதற்கு இந்த தொழில் இன்மை என்பதும் ஒரு காரணம்தான். ஒரு நல்ல முயற்சியாளன் என்பவன் ஒரு நல்ல தொழிலாளியாக மாறுகிறான், நல்ல தொழிலாளி என்பவன் ஒரு தொழில் அதிபராக மாறுகிறான், அந்த பிஸ்னஸ்மேன் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியை தீர்மானிக்கக்கூடிய அந்தஸ்தை பெறுகிறான். 48,000 மேற்பட்ட மாவீரர்கள் ஒரு கனவை கண்டு இந்த மண்ணோடு மண்ணாகி போனார்களே, அவர்கள் கண்ட இலட்சியங்கள், அவர்கள் கண்ட கனவுகள் ஒருபோதும் ஒருவராலும் குழி தோண்டி புதைத்து விட முடியாது. நீங்களும் இந்த அரசியலையும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியையும் நிர்ணயிக்கிற சக்திகளாக மாற வேண்டும் என்று சொல்கிறால், என் இனத்தின் விடிவுக்காய் தம் இன்னுயிர்களை நீக்கம் செய்தோரை நினைவில் நிறுத்தி இந்த வவனியா பல்கலைக்கழகம் எடுத்திருக்கக்கூடிய இந்த புதிய முயற்சி வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி, எம் இனத்துக்கு தேவையான ஒரு முயற்சி. அந்த முயற்சியை முன்னெடுத்த அனைவருக்கும் என் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் நடைபெற வேண்டும் என்பதை அன்போடு இந்த மேடையிலே முன்வைத்துக் கொண்டு இந்த விழாவினுடைய கருப்பொருள் தொழில் முனைவோர்கள் எப்படி உருவாக்கப்பட வேண்டும், உருவாகின்றார்கள் என்ற ஒரு அற்புதமான ஒரு நாடகத்தை அந்த துறை சார்ந்தவர்கள் அதிலே நேரடியாக பங்கு பெற்று இன்று ஒரு சாதனை பெண்களாக முன்னகர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களே, அந்த நிகழ்வை மிகவும் அற்புதமாக ஒரு நாடகத்தின் ஊடாக வெளிக்கொண்டு வந்திருந்தார்கள், அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதேபோன்று இந்த சிறுமி, அந்த சிறுமிக்கு ஒரு நாட்டிய அசைவு, அவளுடைய அந்த நடன கலை என்பது ஒரு பெரிய எதிர்காலம் இருப்பதாக பார்க்கிறேன், அந்த சிறுமிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அன்பு சகோதரி கோகிலா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஆரம்பத்திலே ஒரு தையல் மிஷினின் பாதையுடன் ஆரம்பித்த வாழ்க்கை இன்று ஒரு 50 மேற்பட்ட பணியாளர்களை தன்னால் பணிக்கு அமர்த்தி அதனூடாக ஒரு லாபகரமான ஒரு தொழிலை முன்னகட்டக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது என் கண்கள் கலங்கின. காரணம், என்னுடைய தாயாரும் ஒரு தையல் பணியாளி, அவர்களுக்கு ஒரு அக்கா 3 தங்கைகள், எனக்கு ஒரு அண்ணா 2 தம்பிகள். அந்த நால்வரையும் ஒரு தந்தை இல்லாமல் தனக்கு தெரிந்த தொழில், கைத்தொழில், தையல் தொழில், அந்த தொழிலை வைத்து அந்த 4 பேரையும் வளர்த்தெடுத்த ஒரு தாயினுடைய வலி எவ்வளவு சுமையானது என்பதை கண்ணூராக பார்த்திருக்கின்றேன். ஒரு பல்கலைக்கழகம் செல்லாமல் ஒரு 70 மாணவிகளுக்கு அந்த தையல் கலையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பணியில் அமர்த்தப்பட்டது பெரிய அங்கீகாரமாக நான் பார்க்கின்றேன். அப்படியாக இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய உறவுகள் இன்றும் ஏராளமான வலிகளை சுமந்த வாழ்க்கையோடு தங்களுடைய குடும்பத்தை, தங்களுடைய பிள்ளைகளை சுமந்து செல்கின்றீர்கள் என்பதை நன்கு அறிவோம். எங்களுடைய இந்த தேசம் விடுதலை அடைய வேண்டுமாக இருந்தால் எஞ்சி இருக்கக்கூடிய 2 யுக்திகளை நீங்கள் அவதானமாக அவதானிக்க வேண்டும். ஒன்று, எங்களுடைய கல்வியை நாங்கள் மீள் கட்டியெழுப்பி ஒரு கல்விசார் சமூகமாக இந்த சமூகத்தை உருப்பெற வைக்க வேண்டும். 2, தொழில் ரீதியாக பாரிய அளவில் ஒரு வளர்ச்சி கண்ட சமூகமாக பொருளாதாரத்தில் நாங்கள் முன்னகர்ந்து செல்லுகின்ற பொழுதுதான் எங்களுடைய சமூகத்துக்கான இருப்பை நாங்கள் தக்க வைத்துவிட முடியும். இன்று இந்த தாயக தேசத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகளில் இந்த தொழில் வாய்ப்பு என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஏராளமான இளைஞர்கள் யுவதிகள் இன்று பாதை மாறி போவதற்கு இந்த தொழில் இன்மை என்பதும் ஒரு காரணம்தான். காலையில் எழுந்தவுடன் அவனுக்கு இன்று நான் என்ன செய்வது என்பது தெரியாமல் இருக்கிறது. அதன் ஊடாகவே அவன் தவறான பாதையை தேர்வு செய்கிறான். ஒரு நல்ல முயற்சியாளன் என்பவன் ஒரு நல்ல தொழிலாளியாக மாறுகிறான், நல்ல தொழிலாளி என்பவன் ஒரு தொழில் அதிபராக மாறுகிறான், நல்ல தொழில் அதிபர் என்பவன் இந்த பிஸ்னஸ் மேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு
ஒரு பெரிய வளர்ச்சி அடைகின்ற பொழுது அந்த பிஸ்னஸ் மேன் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியை தீர்மானிக்கக்கூடிய அந்தஸ்தை பெறுகிறான். இன்று அமெரிக்காவிலே ஜோ பைடன் தன்னுடைய பதவியிலிருந்து தானாக விக்டோ பண்ணியிருக்கிறார் என்றார். காரணம், அவருக்கு ஃபண்ட் வழங்கிய நிறுவனம் அந்த உதவியை நிறுத்தி இருக்கிறது. அவரால் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் வந்து செல்ல முடியாது. அவர் நாகரிகமான முறையிலே நான் அந்த பதவியிலே இருந்து விலகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் உலகத்திலே ஏராளமான நாடுகளிலே நடந்து கொண்டிருக்கிற ஜதாட்டம். நாளைக்கு நீங்களும் இந்த அரசியலையும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியையும் நிர்ணயிக்கிற சக்திகளாக மாற வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நீங்கள் உங்களுடைய தொழிலிலே நீங்கள் எடுத்துக்கொண்டிருந்த முயற்சியிலே விடா முயற்சி விஸ்வரூபம் விஸ்வரூப வெற்றி என்ற கொள்கையின் கோட்பாட்டின் அடிப்படையிலே நீங்கள் படிப்படி படிப்படியாக உயர்ந்து வந்து இந்த எங்களுடைய தாய தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் மாற்றத்துக்கான ஒரு வித்தாக நீங்கள் மாற வேண்டும். இன்று நவீன உலகத்திலே நவீன யுகத்திலே ஒரு நாட்டிலே இருந்து ரேசர் மூலம் கதிர்வீச்சின் ஊடாக இன்னொரு நாட்டிலே இருக்கக்கூடியவரை தாக்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் நாங்கள் இன்னும் என்னுடைய சகோதரன் போல் சொன்னது போல் சிரட்டைகளை வைத்து தொழில் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துப்பாக்கிய நிலையில் இருக்கிறோம். மாற வேண்டும். நாங்களும் நவீன உலகத்துக்கு போக வேண்டும். எங்களுடைய இனம் ஒரு 50 ஆண்டுகள் பின்னோக்கி இருக்கிறது. மேற்கத்திய நாடுகளுடைய வளர்ச்சிகளை ஒப்பிடுகின்ற பொழுது ஏன் மேற்கத்திய நாடுக்கு போகணும்? பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்தியா போன்ற நாடுகளில் ஒப்பிடுகின்ற பொழுது எங்களுடைய தொழில் வீரியம் இன்று எங்கே இருக்கிறது? சைபர் புள்ளியிலே இருக்கிறது. இங்கே நாங்கள் பாரிய அளவு தொழில் முயற்சிகளை உருவாக்க வேண்டும். தொடர்ச்சியாக உங்களுடைய 5 பேரோ 10 பேரோ 50 பேரை வச்சுதான் நீங்கள் ஒரு குறுகிய வட்டத்திலே நிற்க போகிறீர்களா? அல்லது அந்த வட்டத்திலே இந்த உடைச்சி எங்களை தாயக தேசத்தை கட்டி எழுப்பதற்கான ஒரு யுத்தியாக எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியமைக்க போகிறீர்களா என்ற கேள்வி நீங்களே உங்களை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டும். சைனாவை எடுத்துக்கொண்டிருக்கின்றால் சைனாவிலே ஒரு கடிகாரம் ஐரோப்பாவிலே 50% விற்கிறோம். 50 யூரோ சென்ஸ் அல்லது 50 ஸ்விஸ் சென்ஸ் அல்லது 50 பிரிட்டிஷ் ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ் 50 சென்ஸ் அந்த மணிக்கூடு ஓடுகிறது. அந்த மணிக்கூட்டுக்குள்ளே ஒரு பேட்டரி இருக்கிறது. அந்த மணிக்கூடு என் கஸ்டமர் அதாவது நுகர்வோருக்கு போவதற்கு முன்னாலே 4-5 கைகள் மாற்றப்படுகிறது. ஹோல்சேலர் ரீட்டெய்லர் ஷாப்கீப்பர் வாங்கக்கூடிய அந்த கஸ்டமர் இவர்களுக்கு எல்லாம் கமிஷன் இருக்கிறது. அதையும் தாண்டி அந்த மணிக்கூடை 50 சென்ட்டுக்கு விற்கிறான் என்று சொல்லி சொன்னால் அவனுக்கு அதில் லாபமும் இருக்கிறது. எப்படி சாத்தியம்? நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அரிசென்ட் சைனாவுடைய வியாபாரங்கள் அப்படித்தான். ஒரு மணிக்கூடை உற்பத்தி செய்கின்ற பொழுது 100,000 மணிக்கூடை அடிக்க மாட்டார்கள், 1,000,000 மணிக்கூடை அடிக்க மாட்டார்கள், 100 மில்லியன் 200 மில்லியன் 400 மில்லியன் அந்த அளவு குவாண்டிட்டி அதாவது தொகை. அவன் தொகை தொகையாக பொருட்களை அடிக்கின்ற பொழுது எங்களை போன்ற சின்ன சின்ன சுண்டக்க நாடுகள் அவனுக்கு பக்கத்திலே நீங்க இல்லாமல் கண்டும் காணாமல் எங்கேயோ போய்விடுகிறோம். இதுதான் இந்த உலகமயமாக்கப்பட்ட பொருளாதாரத்தினுடைய கொள்கை. இங்கேயும் தயாரிக்கப்படுகின்ற பொருட்கள் பெரிய அளவிலே குவான்டிட்டி வாய்ஸ் அதாவது நம்பர் பெரிய தொகையிலே நீங்கள் தயாரிக்கின்ற பொழுது அதனுடைய கொள்முதல்கள் உங்களுடைய காஸ்ட் உங்களுடைய செலவினங்கள் குறைகின்ற பொழுது நீங்களும் உங்களுடைய பொருட்களை வந்து மலிவாக இலவாக சந்தைப்படுத்த முடியும். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் செய்யக்கூடிய பொருட்களை சந்தையிலே கொண்டு விற்பது என்பது ஒரு கண்ணுக்கட்டாத தூரத்தில் இருந்தது. அந்த மார்க்கெட்டிங் பட்ஜெட் என்றது சரியான தொகையாக இருந்தது. இன்று அப்படி அல்ல. நீங்கள் இந்த காலமே ஒரு சோப்பை வீட்டிலே வச்சு செஞ்சீங்களா என்றால் மத்தியான உங்களை தேடி நுகர்வோர்களை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சோசியல் மீடியா வளர்ந்திருக்கிறது. ரீஜா என்கின்ற ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையை ஆரம்பித்து ஒரு குறுகிய காலத்திலே 1 ஆண்டுக்கு 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை அங்கே கொண்டு வர முடிந்தது என்று சொன்னால் எந்த விதமான மார்க்கெட்டிங் யுக்திகளும் அங்கே கையாளப்படவில்லை. சோசியல் மீடியா மிக குறைந்த செலவிலே மிக அதிகமான எண்ணிக்கையை கொண்ட மக்களை சென்றடையக்கூடிய வழிமுறைகள் ஏராளமாக இருக்கிறது. அந்த யுத்திகளை நீங்களும் கற்றுக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பொருட்களை நுகர்வோருக்கு ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுதிலே நீங்கள் நினைத்த அளவுக்கு உங்களுடைய பொருட்களை விற்கக்கூடிய சந்தை இப்பொழுது இருக்கிறது. இங்கே என்ன தேவையாக இருக்கிறதுன்னு சொன்னால் உங்களுடைய விடாமுயற்சியும் கடின உழைப்பு.
அந்த விடாமுயற்சியில் நீங்கள் எப்பொழுது சோர்வடைகிறீர்களோ அங்கே நீங்கள் ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனராக வர முடியாது. ஒரு தொழிலே முன்னேறி கொண்டு வருகின்ற பொழுது ஏராளமான பிரச்சனைகள் உங்களை பின்தொடரும். நான் ஏதோ செய்திருக்கிறேன் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். இதுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய வலிகள் என்பதும் இதுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய அவச்சொற்கள் என்பதும் தாங்க முடியாத துயரங்கள். அந்த துயரங்களை எப்படி எங்களுக்கு வசமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற யுத்தியை கையாள வேண்டும். நீங்கள் ஓரளவு பிஸ்னஸிலே வளர்ந்து கொண்டு வருகின்ற பொழுது உங்களுடைய ஓரளவு பணப்பழக்கம் வருகின்ற பொழுது இந்த சமூகம் உங்களை அங்கீகரிக்காது. இவர் ஏதோ தொழில் செய்கிறார், இவருக்கு எங்கேயோ இருந்து பணம் வருகிறது, என்னையெல்லாம் சொல்வார்கள், இவர் புலி இந்த பணத்திலே இங்கே வியாபாரம் செய்கிறார் என்று சொல்லி. என்னுடைய வலி, நான் கடந்த 33 ஆண்டுகளாக ஐரோப்பிய மண்ணிலே இரவு பகலாக என்னுடைய இரத்தத்தை புழிந்து நான் ஒரு மனிதனாக என்று உங்கள் முன்னே நிற்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு பின்பும் இந்த தாயக தேசத்திலே என்னுடைய இரத்த உறுப்பு என்று சொல்லி எனக்கு ஒருதரமே இங்கே இல்லை. நான் 20 மேற்பட்ட என்னுடைய குடும்ப உறவுகளை இழந்திருக்கிறேன். என்னுடைய இரத்த சொந்தம் இந்த மண்ணிலே இல்லை. ஆனால் நான் இங்கே இந்த புறப்பட்ட காலத்தில் இருந்து என்னுடைய உணர்வுகள் என்னுடைய தாயகத்தையும் என்னுடைய மண்ணையும் என்னுடைய மக்களையும் நேசித்தபடியே பயணித்தது. அதன் விளைவாகத்தான் நான் பிறந்த இந்த மண்ணுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், என்னாலும் ஏதாவது செய்துவிட முடியும். 48,000 மேற்பட்ட மாவீரர்கள் ஒரு கனவை கண்டு இந்த மண்ணோடு மண்ணாகி போனார்களே, அவர்கள் கண்ட இலட்சியங்கள் அவர்கள் கண்ட கனவுகள் ஒருபோதும் ஒருவராலும் குழி தோண்டி புதைத்து விட முடியாது. ஒவ்வொரு தமிழனுடைய இரத்தத்திலேயும் ரெண்டர் கலந்திருக்க வேண்டும். நாங்கள் ஒரு இயற்கையான ஒரு கட்டமைப்பை கொண்டு அரசை கண்டிருக்கிறோம். சாதாரணமாக நீங்கள் பாடசாலைகளிலேயோ அல்லது யூனிவர்சிட்டிகளிலேயோ படிக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு டிவியை போட்டு இந்த பொருளாதார கொள்கை, இந்த நாட்டில் இந்த கட்டமைப்பு இருக்கிறது, இப்படி இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி உங்களுடைய விஷுவலைஸ், உங்களுடைய திரையிலே தான் நீங்கள் காண்பீர்கள். அப்படியல்ல, நாங்கள் நேரடியாக ஒரு நிர்வாக கட்டமைப்பை பார்த்து வளர்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு நிர்வாகங்கள் எப்படியான முன்னேற்பலை முன்னெடுக்க வேண்டும், பொருளாதாரத்தை இந்த மண்ணிலே கட்டி எழுப்பப்பட வேண்டும், என்ன துறைகள் இங்கே முக்கியத்துவம் வாய்ந்த துறைகள் அமைக்கப்பட வேண்டும், போர் நடந்து கொண்டிருந்த சமகாலத்திலே இதுக்கான செயல் வடிவ திட்டங்கள் இங்கே இருந்தது. இன்று அந்த செயல் வடிவ திட்டங்கள் இல்லை, மீளுருவாக்கப்பட வேண்டும். நாங்கள் ஒரு போரிலே தோத்த இனமாக இருக்கலாம், ஆனால் ஒரு போரும் கொண்ட இலட்சியத்திலும் எங்களுடைய பொருளாதார கொள்கையிலும் எங்களுடைய கல்விக் கொள்கையிலும் நாங்கள் தோத்து போக முடியாது. இருக்கக்கூடிய 2 ஆயுதங்கள், ஒன்று கல்வி, இன்னொரு பொருளாதாரம். இந்த இஸ்ரேல் என்கின்ற ஒரு சிறிய நாடு இந்த உலக பந்திலே ஒரு சிறிய தேசம். எங்களைப் போலேதான் அடித்து விரட்டப்பட்டு நாடு நாடு நாடாக அலைந்து அவன் எந்த நாட்டில் இருந்தாலும் அவன் தனக்கு ஒரு நாடு அமைக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்த காரணத்தினால் இன்று இஸ்ரேல் என்ற நாடை எங்களுடைய நிலம் எவ்வளவு தூரம் அங்குலம் அங்குலமாக பறிபோய்கொண்டிருக்கிறதோ அதே போன்று பலஸ்தீனத்தினுடைய நிலத்தை அங்குலம் அங்குலம் அங்குலமாக பறைத்தெடுத்து ஒரு நாட்டை அமைத்து இந்த உலக நாடுகளுக்கு விரலை விட்டு ஆட்டக்கூடிய அளவுக்கு ஒரு இஸ்ரேல் வளர்ந்திருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய தேசத்து உறவுகளும் ஏராளமான நாடுகளிலே புத்திஜீவிகளாக, கல்வி மான்களாக, தொழில் முனைவோர்களாக உருப்பெற்று வந்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக மாற்றம் ஒன்றே இந்த மண்ணிலே மாறாது. மாற்றம் ஒன்று நிகழும், அதை ஒருங்கிணைத்து ஒரு சேர்த்து ஒரு பொறுமைய கொள்கை, ஒரு கட்டமைப்பை கொண்ட ஒரு சமூக கட்டமைப்பாக மாறுகின்ற பொழுது நிச்சயமாக எண்ணங்கள் நிறைவேறும். நாங்கள் சொல்வதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு போய் நீங்கள் வந்து தடைக்கு விடக்கூடாது. அந்த அடிப்படையில் ஒரு நினைக்கிறேன் அனுமதி தந்தால் ஒரு 5 பேர் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டால் எனக்கு தெரிந்தால் அதற்கு பதிலளிக்க இலவாக இருக்கும், அதோட முடியும். என்னுடைய பேர் வாசுகி, நான் பிரதேச செயலகத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தில் வேலை செய்கிறேன். உங்களை பார்க்கறது பெருமையாக இருக்குது. குறுகிய காலத்தில் வந்து இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி இவ்வளோ வருமானத்தை பெற்று வேர்ல்ட் லெவலில் வந்து ரீச் ஆகி நீங்கள் ஃபோன் பண்ணி இருக்கிறதுக்கு வந்து மிக பிரதானமான காரணம் என்ன? நீங்கள் இதுக்கான அந்த நிதியை வந்து எப்படி கையாளுறீங்க, எப்படி அதை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிற அந்த லாபம் எவ்வளோ வகையாக நீங்கள் ஈட்டுறதுக்கு அதுக்கான சில ஐடியாக்கள் வச்சுருக்கீங்க, அதை என்னோடய ஒன்றப்படியை சொல்லி கொஞ்சம் சொல்ல முடியப்படுவோம். சரி,
ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணை என்பது என்னுடைய ஒரு 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 விஷன், ஒரு கனவு. அதாவது ஒரு தேச கட்டுமானம் எப்படி அமைய வேண்டும் என்பதை ஒரு மோக்கப், அதாவது சொல்வார்கள், ஒரு வீடு கட்டுகின்ற பொழுது ஒரு 100 வீடை கட்டைகள் ஒரு மோக்கப் ரூம் கட்டுவார், ஒரு ஒரு வீடை மாதிரி வீடை விட கட்டுவார்கள். அதில் வாங்கக்கூடிய 100 வந்து இந்த பெட்டி அங்கே வைங்க, இந்த சிவரை இங்கே வைங்க, இந்த கண்ணாடி அங்கே வைங்க அப்படின்ற ஒரு ஒரு கரெக்ஷனை கொடுப்பார்கள். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி கட்டுவார்கள். அதே போன்று என்னுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய வளங்களை கொண்டு ஒரு பொருளாதார கட்டமைப்பை எப்படி உருவாக்கலாம் என்பதற்கான ஒரு மோக்கம். இங்கே ஏராளமான பொருட்கள் உள்ளூர்லையும் வெளியூர்லையும் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யக்கூடிய வளங்கள் எங்களுடைய தேசத்திலே கொட்டி கிடக்கிறது. அதை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்துவதில்லை. ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணை இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு மணல் பிரதேசம், அதாவது மண் வந்து ஒரு சொறு மணல் என்று சொல்வாங்க. அந்த சொறு மணலிலே விவசாயம் செய்ய முடியாது. எங்களை அடம்பர் ஐயா இருக்கிறார், அவருக்கு தெரியாமல் அவற்ற பண்ணை போனான். அந்த மண்ணை வந்து எப்படி பதப்படுத்தி எடுக்கலாம் என்ற யுத்தியை கையாண்டு இன்று அந்த பண்ணையிலே 8400 தென்னங்கண்டு தென்னை மரங்கள், 1500 தொங்கேசி மாமரங்கள், 1100 மாதுளங்கண்டுகள், 300 கொய்யாக்கண்டு, 12000 கருவாக்கண்டு, இதே போன்று ஏராளமான மரக்கறை வகைகள், கால்நடை வகைகள், 600 பண்டி, 500 ஆடு, 100 மாடு, இப்படி 20000 காடை, 10000 கோழி, இந்த மாதிரி ஏராளமான பொருட்களை வந்து ஏராளமான விஷயங்களை அந்த பண்ணையிலே ஒருங்கமைத்து கொண்டிருக்கோம். பணம் எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லி சொன்னால், ஆரம்பத்திலே காணி வென்பதற்கு என்னுடைய சொந்த உழைப்பிலே வெளிநாட்டில் உழைத்த பணத்தை கொண்டு காணியை இங்கே வாங்கினேன். அது என்னுடைய சொந்த உழைப்பிலே வந்தது. வாங்கின காணியை எப்படி ஒரு வியாபார ரீதியாக அதை முன்னேற்றுவது என்பது ஒவ்வொருத்தருக்கு இருக்கக்கூடிய ஆளுமை, ஒவ்வொருத்தருக்கு இருக்கக்கூடிய அனுபவம். ரீச்சாக இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு இயக்கச்சி என்கின்ற ஒரு ஒரு டவுனை அண்டிய பகுதியே இல்லை, ஒரு கிராம பகுதி. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஏராளமானாக்கள் கடற்தொழிலை நம்பி வாழக்கூடிய சமூகம். அப்போ இந்த காணியை வாங்குகின்ற பொழுது எல்லாரும் என்ன கேட்டார்கள், நீங்கள் இந்த ஒருத்தரும் இல்லாத காட்டில் போய் இந்த காணியை வண்டி போல காசு அணியமாக பிசுறோம் என்ற நண்பர்களெல்லாம் அதை பேசினார். அந்த பனைமரக் காடை ஒரு இன்றைக்கு ஒரு பொன்விளையும் பூமியாக ஒரு 7 ஆண்டுகளுக்குள்ளே மாற்றியிருக்கிறோம் என்றால் அங்கே இருந்த ஒரே ஒரு விடயம் முயற்சி. அந்த முயற்சியோடு கூடிய அந்த மனித வளம், எல்லாருக்கும் எல்லா திறமையும். எனக்கு அவர் சொன்ன மாதிரி எனக்கு அக்ரிகல்ச்சர் பற்றி ஒன்றுமே தெரியாது. சின்ன பள்ளிக்கூடம் போயிக்க வயல் கிடக்கிற பைத்தங்காய் பிடுங்குவோம், வண்டிக்காய் பிடுங்கி சாப்பிடுவோம், வயிற பொழுக்கு பொக்கத்தில் வைப்போம், இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச விவசாயம். ஆடு மாடுகள் இதுவெல்லாம் வளர்க்குறதை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஒரு விடயத்தை தெரியாமல் இருப்பதை விட தெரிந்து கொண்டு அதிலே முயற்சி செய்து முன்னுக்கு வருவது என்பதுதான் அந்த முயற்சியினுடைய திருவினையாக்கம். காணிய வேண்டியாச்சு. காணியை வந்து முதல்ல என்ன அவளை காணிக்கும் வந்து தென்னை மரத்தை நட்டாச்சு. தென்னை மரத்துக்கு அடுத்ததாக என்னென்ன விஷயங்களை வந்து இங்கே கொண்டு வரலாம், இங்கே ஒரு சுற்றுலா தளம், அதாவது வடமாகாணத்திலே வந்து இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, இலங்கைக்கிலே வரக்கூடிய ஏராளமான சுற்றுலா பயணிகள் வடமாகாணத்துக்கு வருவதில்லை. அது புறக்கணிப்பு ஒரு பக்கம், உங்களுக்கு தெரியும் வடமாகாணத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் நல்லூர் கோயிலை பார்க்கலாம், அல்லது கீரிமலை கேணியை பார்க்கலாம், அல்லது கஜினா பீச்சை பார்க்கலாம், இல்லையென்று சொன்னால் நாகபூஷணி அம்மனை பார்க்கலாம், அப்படி இல்லையென்று சொன்னால் கோட்டையை போய் பார்க்கலாம், இல்லாட்டி ரியோ ஐஸ்கிரீம் கடையில் போய் ஐஸ்கிரீமை குடிக்கலாம். இதை தாண்டி மக்களை ஈர்க்கக்கூடிய என்னுடைய பர்சனல் லைஃப்பில் ஏற்பட்ட பிரச்சனை, என்னுடைய பிள்ளைகளுக்கு இங்கே வர விருப்பம் இல்லை. அவர்கள் இந்தியாவுக்கு போவதை கூட விரும்புவார்கள்னா அங்கே நிறைய விளையாடலாம், நிறைய ஆக்களோட சேரலாம், கொள்ளலாம், அந்த மாதிரியான ஒரு இது இருக்கிற வழி, தியேட்டர் இருக்க படம் பார்க்கலாம், அது போகலாம், இந்த விளையாட்டு போகலாம். இங்கே ஒரு சுற்றுலா தளத்தை உருவாக்குவதன் ஊடாக ஏராளமான மக்களை இங்கே உள்வாங்க முடியும். ஏராளமான மக்கள் வாடகைக்கு வருகின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஏராளமானவர்களுக்கு வியாபார ரீதியான வருமானத்தை ஈட்ட முடியும். நான் ஜக்கச்சி பாண்டி எடுக்கின்ற பொழுது ஜக்கச்சி சந்தையில் 2 ஆட்டோ தான் நிற்கும். இந்த 20 ஆட்டோக்கு மேலே இருக்கிறது ஒரு கடை, 2 கடை தான் இருக்கிறது. இந்த ஜக்கச்சி சந்தையில் கடை வாங்குறது இடம் இல்லை. ஜக்கச்சியில் நான் வாங்குகின்ற பொழுது காணி இருந்த விலை இன்று 10 மடங்கு அதிகரித்திருக்கிறது. இது தனிய ரீச்சாவனுடைய வளர்ச்சியோ, இது தனிய கந்தையா பாஸ்கருடைய வளர்ச்சியோ அல்ல, இது ஒரு கிராமத்தினுடைய வளர்ச்சி. இன்று வடமாகாணத்திலே இருந்து தெற்குக்கு போகக்கூடிய சுற்றுலா பயணிகள் அந்த நிலை மாறி தெற்கிலே இன்று இருந்து இன்று வடமாகாணத்துக்கு சுற்றுலாக்கு வருகிறார்கள். இது காலத்தின் தேவை. இது தனிய ரீச்சா ஒரு பண்ணை மட்டும் போதாம்,
அல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் போகலாம். நீங்கள் வித்தியாசமான கோணத்திலே எங்களுடைய மண்ணுக்கு வருகை தரக்கூடிய மக்களை அதிகரிப்பதன் ஊடாக இங்கே இருக்கக்கூடிய ஏராளமான சிறு கைத்தொழிலை நடத்தக்கூடிய உங்களுக்கும் அவர்கள் உங்களுடைய பொருட்களையும் வாங்கி செல்வார்கள். ஸோ இது வந்து ஒரு பாரிய தொலைநோக்கு சிந்தனை கொண்ட ஒரு கட்டமைப்பு. இதில் ஏராளமான விடயங்கள் நீங்கள் அங்கே வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். 8400 தென்னைக்கும் தேவையான யூரியாவோ வாங்குவதில்லை. ஓர்கானிக் கொம்போஸ், தென்னையிலே பனையிலே இருந்து வரக்கூடிய கழிவு, ஆட்டிலே மாட்டிலே பண்டியிலே குதிரையிலே கழுதையிலே கோழியிலே இருந்து வரக்கூடிய கழிவை உக்க வைத்து அதை திரும்ப தென்னைக்கு தாட்டு தென்னையின் ஊடாக நிறைய வருமானத்தை ஈட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கோம். ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் 1500 டன் கொம்போஸ் இங்கே தயாரிக்கிறோம். 1 மாதத்துக்கு 7000 பேமி கொம்போஸ், அதாவது மண்புழு உரம் தயாரிக்கிறோம். எப்படி சாத்தியம் 150 ஏக்கர் பண்ணைகளை இவ்வளவு விஷயத்தை உள்வாங்க முடியும் என்று சொல்லி சொன்னால், பறந்து கிடக்கக்கூடிய என்னுடைய 12,818 சதுர கிலோமீட்டரை கொண்ட என்னுடைய தாயக தேசத்திலே எவ்வளவு விதமான உற்பத்திகளை உருவாக்க முடியும்? இங்கே ஏதோ ஒரு புள்ளியிலே இருந்துதான் ஒரு தொடக்கம் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அந்த தொடக்கத்திலே இருந்து வைக்கப்படுகின்ற புள்ளிகள் என்றோ ஒரு நாள் ஒரு அழகிய கோலமாக மாறும் என்கின்ற நம்பிக்கை என்னுடைய ஆழ்மனதிலே பதிந்திருக்கிறது. அந்த புள்ளியாக நான் வைக்கவை பார்க்கிறேன். எந்த இலக்கு வந்து தெங்கு, தெங்குல எல்லா பொருட்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் வளங்கள் இருக்கு. அதை நான் கேம்பஸில் கொண்டே சில இதுகளை செய்து கொண்டு வரேன், சேவ் பண்ணி எடுத்துக்கொண்டு வரேன். இப்போ அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டோடு தேவை. நன்றி. நாங்கள் இப்போதான் பிறந்து வளர்ந்து தத்தி தாண்டி எழும்பி நடக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்கள் நீங்கள் நினைக்க நீங்கள் ஓகே வெளியிலேருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்கிறது. எனக்கு தெரியும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய என்னுடைய கெப்பாசிட்டி என்ன. அந்த கெப்பாசிட்டிக்கு மேலாலே நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பண்ணையை விட்டு இன்னொருத்தருக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் நீங்கள் ஓகே அவர் ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். உங்கள் நம்பர் தந்து போங்க. உங்களை தான் மூல வாரியாக தான் தேடிக்கொண்டிருந்தேன். என்னென்னு சொன்னால் ரீச் ஆகல ஒரு விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால், சுரேஷ் சொல்லுகின்ற பொழுது சொன்னார், நாங்கள் செய்கின்ற தொழில் எதுவும் இரகசியம் அல்ல. எங்களுக்கு தெரிந்த தொழிலை நாங்கள் எங்களுடைய சமூகத்துக்கு கற்றுக் கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அதே தான் ரீச் ஆகும். ரீச் ஆகல எந்த விதமான செயற்பாடுகளும் வந்து திரைக்கு பின்னாலே நடைபெறுவதல்ல. நீங்கள் யாராவது விருப்பம் கொண்டு அங்கே வந்து இதை சார்ந்த விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த ஆணையோ பெண்ணையோ உங்களுக்கு அனுப்பி அவர்கள் எந்த யுத்திகளின் ஊடாக அது ஒரு சக்ஸஸு கொண்டு வந்திருக்கிறார்களோ அதை நீங்களும் கற்றுக்கொள்வதற்கு எந்தவித தடையும் இல்லை. நீங்கள் போகலாம். அதே போன்று வெளியில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரியான துறை சார்ந்த வல்லுநர்கள், நீங்கள் ஒரு சமூக நோக்கத்துக்காக ஒரு சமூகத்தோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும், இதை பெரிய அளவிலே கொண்டு வர வேண்டும், எங்களுக்கு இதில் ஆற்றல் இருக்கிறது, நாங்கள் உங்களோட சேர்ந்து பயணிக்க விரும்புகிறோம் என்று சொன்னால் தாராளமாக உங்களுக்கான என்னுடைய கதவுகள் எப்பொழுதுமே திறந்திருக்கிறது. ஐயா இருக்கிறார் தென்னை கோஆபரேஷனில் இருந்து வந்து 1 மாதத்திலே 2 நாட்கள் வந்து எங்களுக்கு அறிவுரை சொல்கிறார், எங்களுடைய பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறார். அதே போன்று கருவா கோஆபரேஷனில் இருந்து ஒரு ஐயா ஓய்வு பெற்றவர் வந்து கருவா படி பயிர் செய்ய வேண்டும் சொல்லி படிப்பிக்கிறார், சொல்லிக் கொடுக்குறார், அதை கண்காணித்துக் கொள்கிறார். மாதுளையை வைத்து தந்த ஒரு தம்பி படையிலிருந்து எழுதுமட்டுவாளிலிருந்து வந்து ஒவ்வொரு கிழமையும் வந்து எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறார். மாங்காய் சம்பந்தமான இதே மாதிரி ஏராளமானாக்களை நான் காளான் சம்பந்தமான விடயங்கள் நாங்களும் வெளியிலே இருந்து ஏராளமானாக்களை கொண்டு வந்து உள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அதை கற்பித்துக் கொடுத்து உள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைகளின் ஊடாக வெளியிலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கோம். அந்த வகையிலே இதில் எந்த விதமான நீங்கள் வேற நாங்கள் வேற இல்லை, நாங்கள் ஒற்றுமையாக ஒன்றாக சேர்ந்து இந்த பூமியிலே வளர்ச்சி அடைவோமாக இருந்தால் தமிழகத்தினுடைய வளர்ச்சியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது.